வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்திலே வீற்றிருப்பாய் என் தாயே, வெள்ளை அரியாசனத்தில் அரசாளும் என் தாயே, என் வாக்கில் வர வேண்டும் நீயே. அஸ்ட்ரோ டிவி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழன் அகத்தியர்தாசன் பேசுகிறேன். ஜோதிட ரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள நமது அஸ்ட்ரோ டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கிங்க. இன்னைய வீடியோவை நம்ம பார்க்கலாம். இந்த 2020 பிறந்ததிலிருந்து உலகம் முழுவதுமே பிரச்சனை தான். கொரோனா வைரஸ் பீதியால் லாக்டவுன் அறிவிக்கப்பட்டு உலக பொருளாதாரமே தள்ளாடி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பிறக்கப் போகும் இந்த ஜூன் மாதத்தில் உங்கள் ராசிக்கான பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும், ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் நாம் தெளிவாக பார்க்கலாம். ஜூன் மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷப ராசியில் சூரியன் ஆட்சி பெற்ற சுக்கிரன் வக்ரமடைந்திருக்கிறார். மிதுன ராசியில் ராகு ஆட்சி பெற்ற புதன், தனுசு ராசியில் கேது, மகர ராசியில் சனி வக்ரம், குரு வக்ரம், கும்ப ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் சந்திரன் என இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. ஜூன் 14 சூரியன் மிதுன ராசிக்கு மாறி ராகு புதனோடு இணைகிறார். 18 செவ்வாய் மீன ராசிக்கு நகர்கிறார். மிதுன ராசியில் உள்ள புதன் வக்ரம் ஆரம்பமாகிறது. ஜூன் 25 சுக்கிரன் வக்ரம் முடிகிறது. ஜூன் 29 தனுசு ராசியில் கேதுவுடன் இணைகிறார் குரு பகவான். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் ராசி மாற்றங்களினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன சாதக பாதகங்களை தரப்போகிறது என்பதையும், உங்கள் ராசிக்கு இந்த ஜூன் மாத பலன்களையும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் நாம் முழுமையாக பார்க்கப் போகிறோம். மகர ராசி. சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் மாதமாக இருக்கிறது. ரொம்ப சாதகமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். பண செலவு அதிகமாக இருக்கே என்று நினைக்க வேண்டாம். சேர்த்து வைத்த பணமெல்லாம் கரையுதே என்று மனதளவில் ரொம்பவே சோர்வாக ஃபீல் செய்வீர்கள். கவலைப்படாதீர்கள். உங்கள் முதலீடுகள் லாபமாக மாறும் வரைக்கும் ரொம்ப பொறுமையாக நீங்கள் இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள். அப்போதுதான் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். சுக்கிரன் சூரியனோடு மாத முற்பகுதியில் இணைந்திருப்பதால் பிள்ளைகளால் செலவுகள் வரும். வேலையில் சிலருக்கு மன அழுத்தம் ஏற்படலாம். மாத பிற்பகுதியில் 14 மேல் சூரியன் 6 வீட்டில் புதன் ராகுவுடன் இணைகிறார். 8 சூரியன் 6 வீட்டில் மறைவது பாதிப்பில்லை. உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். சிலருக்கு மன உளைச்சல் வரலாம். இந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய நேரம் வரும். குரு உங்கள் ராசியில் நீச்சமடைகிறார். குரு வக்ரம் அடைவதால் பிரச்சனை இல்லை. ஆன்மீகம் சேவைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான காலகட்டம் இது. செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிகவும் நல்லதை செய்வார். சகோதர சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உதவியுடன் ஒத்துழைப்பும் கிடைக்கும். உங்கள் நம்பிக்கை தைரியம் அதிகமாகும். பயணங்கள் போகும்போது கவனமாக மட்டும் இருங்கள். மற்றவர்களின் பிரச்சனைகளில் தலையிடாதீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் சில பிரச்சனைகள் வரலாம். கவனமாக படியுங்கள். வீட்டில் பெரியவர்களின் உதவிகளை கேட்டு ஆசிரியர்களின் ஆலோசனையை கேட்டு முடிவெடுப்பது மிகவும் நல்லது. ஜூன் மாதத்தில் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையாகவும் மகர ராசி நண்பர்கள் இருக்க வேண்டும். மகர ராசி இளைய பருவத்தினரில் பெரும்பாலோர் ஏழரச்சனையின் தாக்கத்தால் மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள். பிறந்த ஜாதக வலு கொண்ட சிலருக்கு மட்டுமே பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது. குறிப்பாக மகரத்தினர் அனைவரும் பணம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளும் காலகட்டம் இதுதான். ஜூன் மாதம் எதிலும் அகலக்கால் வைக்காமலும் அடுத்தவர்களை நம்பாமலும் தேவையற்ற கடன் விவகாரங்களில் சிக்காமலும் இருக்க வேண்டிய மாதம். முக்கியமாக காதல் விவகாரங்கள் வேண்டவே வேண்டாம். இதனால் தூக்கம் வராது. உங்களில் உத்திராடம் திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு சிலருக்கு சனியின் ஆதிக்கத்தினால் வேலை தொழில் விஷயங்களில் மாற்றங்களும் குறைபாடுகளும் உருவாகும். தாய் தந்தையர் விஷயத்தில் கருத்து வேற்றுமைகளும் மனசங்கடங்களும் இருக்கும் என்பதால் பெற்றோர் சொல்படி கேட்டு நடந்து அவர்களின் மனதை குளிர வைப்பது நல்லது. வயதான பெற்றோர்களின் உடல்நலத்திலும் அக்கறை தேவைப்படும். இளையவர்கள் சிலருக்கு அலுவலகங்களில் வேலையை விட்டுவிடும்படி நிர்பந்தங்கள் இருக்கும் என்பதால் அனைத்து விஷயங்களிலும் கவனமுடன் இருங்கள். அதே நேரத்தில் நடப்பவைகள் அனைத்தும் உங்கள் எதிர்கால நன்மைக்காகவும், சனி முடிந்த பிறகு உங்களை வேலை தொழில் போன்ற அமைப்புகளில் நல்ல விதமாக நிலை கொள்ள வைக்கும் என்பதாலும் கவலைகளுக்கு இடமே இல்லை. கவலையே படாதீர்கள். பெண்கள் விஷயத்தில் மனக்கசப்புகள் வரும் என்பதால் எச்சரிக்கை தேவை. சகோதரிகளால் செலவு உண்டு.
கணவன் மனைவி உறவு சுமாராகத்தான் இருக்கும். வயதானவர்கள் ஆரோக்கியம் கவனிக்கப்பட வேண்டும். புனித யாத்திரைகள் செல்வீர்கள், மகான்களின் தரிசனம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் தொடர்புடையவர்கள், வெளிநாடுகளில் வர்த்தக அமைப்புகளை வைத்திருப்பவர்கள், மாநிலங்களுக்கு இடையே தொழில் செய்பவர்கள் போன்றவர்களுக்கு இந்த மாதம் யோகத்தை தரும் மாதம். அரசு தனியார் துறை ஊழியர்களுக்கும் வேலைபளு அதிகமாக இருக்கும். விருப்பமில்லாத ஊருக்கு மாற்றம் அல்லது துறை ரீதியான தேவையில்லாத மாற்றங்கள் நடந்து உங்களை சங்கடப்படுத்தலாம். அதற்கு நீங்கள் சங்கடப்படாதீர்கள். இந்த மாதம் ஏதோ ஒரு கவலை உங்களை அரித்து கொண்டே இருக்கும். சிலருக்கு அடிக்கடி தலைவலியும் மனக்குழப்பங்களும் கூட ஏற்படலாம். குடும்பத்திலும் சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடும். கவனம் தேவை. உடல்நிலையில் சிறு பாதிப்புகள் வந்து நீங்கும். தொழில்துறையில் சிறிது கவனம் தேவை. இருப்பினும் அங்கு லாபம் எதிர்பார்க்கலாம். தாய் வழியில் வரவுகள் உண்டாகும். இளைய சகோதரர்கள் உங்களுடன் நட்புடன் இருப்பார்கள். உறவினர்களால் நன்மை விளையும். சிலரது வாழ்க்கையில் காதல் மலரும். குழந்தைகளும் நன்மை அடைவார்கள். சிலருக்கு வாகன யோகமும் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். தெய்வீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். சிலர் புனித பயணங்களை மேற்கொள்வீர்கள். எல்லோராலும் பாராட்டப்படும் வகையில் நடந்து கொள்ளும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வரவை போலவே செலவும் இருக்கும். உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சலும் எதிர்பாராத பொருள் இழப்பும் இருக்கும். திடீர் கவலை ஏற்பட்டு நீங்கும். எதிர்ப்புகளை சமாளிக்கும் போது கவனம் தேவை. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். நிம்மதி ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் நீங்கும். குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடும். கூட்டு தொழில் செய்பவர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். வியாபாரம் தொடர்பான முயற்சி வீண் முயற்சியாக இருந்தாலும் பின்னாளில் அதற்கான பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வேலை சுமை இருக்கும். எப்படியும் செய்து முடித்து நல்ல பெயர் வாங்கிவிடுவீர்கள். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் எதிர்பாராத செலவும் உண்டாக வாய்ப்பிருக்கிறது. கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை செய்ய வேண்டும். அரசியலில் உள்ளவர்களுக்கு நற்பெயர் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும். மாணவர்களுக்கு வழக்கத்தை விட கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது. விளையாட்டுகளில் கவனமாக இருங்கள். இந்த மாதம் நீண்ட காலமாக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருந்தவர்கள் உங்களை வந்து சேர்வார்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பிரச்சனை கொடுத்தவர்கள் தானாக விலகி உங்களுக்கு வரவேண்டியதை கொடுக்கும் சூழல் உருவாகும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். பண வரவு சிறப்பாகவே இருக்கிறது. புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். உறவினர்களுடன் கேளிக்கை விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சந்தோஷமடைவீர்கள். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடைபெறும். கோவில் சார்ந்த பணிகளில் குடும்பத்துடன் கலந்து கொள்வீர்கள். மனதில் இருந்த குழப்பங்கள் மாறி நிம்மதி இருக்கும். தொழில் வியாபாரம் நினைத்ததை விட சிறப்பாகவே இருக்கும். லாபமும் இரட்டிப்பாகவே கிடைக்கும். பெண்களால் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் உண்டு. புதிய முயற்சிகளை உங்கள் குடும்பத்து பெண்களை கொண்டு தொடங்குவது சிறப்பாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு சில இடர்பாடுகள் இருந்தாலும் அவை உங்கள் சாமர்த்தியத்தால் அகலும். எனவே கவலை இல்லாமல் துணிவுடன் செயல்படலாம். பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் சலுகைகள் கிடைக்கும். அவற்றை உரிய முறையில் பயன்படுத்தினால் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும். மாணவர்களுக்கு இதுவரை இருந்த சோம்பல், உடல் உபாதைகள் போன்றவை மாறி சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். இதனால் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்கள் ஏகப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த ஏற்றங்கள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். அரசியல்வாதிகள் அரசு சார்ந்த விஷயங்களில் கையெழுத்து இடும்போது கவனமாக இருங்கள். வீடு, மனை, வாகன விஷயங்களில் ஒப்பந்தங்களில் நல்ல முடிவுகள் ஏற்படும். மற்ற விஷயங்களில் சாதகமான சூழ்நிலை நிலவும். முக்கிய முடிவுகள் வெற்றியை தரும். உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்த நண்பர்கள் இந்த மாதம் உங்கள் நம்பிக்கைக்கு உகந்த ஆளாக ஒருவரை நீங்கள் தேர்வு செய்து அவருடன் மனம் விட்டு பேச முயல்வீர்கள். தொழில் புரிவோருக்கு இருந்து வந்த மந்தநிலை மறையும். படிப்படியாக லாபம் அதிகரித்து கொண்டே இருக்கும். திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் புதிய தொழில் தொடங்குவதற்கான வேலைகளுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். சிறு தொழில் நடத்துபவர்களுக்கு அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்த நண்பர்கள் இந்த மாதம் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற சிறிது போராட வேண்டி வரலாம். தொழில் புரியும் பெண்கள் நல்ல ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். சேமிப்புகள் அதிகரிக்கும்.
ஓய்வில்லாமல் உழைத்தாலும் உங்களுக்கு குடும்பத்தில் கிடைக்க வேண்டிய ஆறுதல்கள் கிடைக்கும். இந்த மாதத்தில் அதிர்ஷ்ட தினங்கள் 19, 20. அதிர்ஷ்டக்கிழமைகள் செவ்வாய், புதன். மாதத்தில் உங்கள் கைகளுக்கு பணம் வரும் தேதி 1, 4, 5, 11, 12, 13, 19, 20, 21, 24 ஆகிய தினங்களில் உங்கள் கைகளுக்கு பணம் வந்து சேரும். 25ஆம் தேதி மதியம் 12:26 முதல் 27ஆம் தேதி மாலை 3:50 வரை உங்களுக்கு சந்திராசிரம தினங்கள் என்பதால் இந்த நாட்களில் அலைச்சல் தரும் வேலைகளை செய்ய வேண்டாம். வெகு தூர பிரயாணங்களை தவிர்த்து விடுங்கள். இந்த மாதத்தில் பரிகாரமாக சனீஸ்வர ஸ்தோத்திரங்களை சொல்லி நல்லெண்ணெய் தீபமேற்றி சனி பகவானை வழிபடுவதால் துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் இன்பம் உங்களுக்கு உண்டாகும். சனி பகவானுக்கு எல் சாதம் நைவேத்தியம் செய்து அனைவருக்கும் விநியோகம் செய்யலாம். தோஷங்கள் விலகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும். இந்த மாதத்திற்கான பரிகாரத்தை தான் நாம் சொன்னோம். இப்போது உங்கள் வாழ்க்கை முழுவதும் தீராத கஷ்டங்கள் இருக்கிறதா, அதற்கான பரிகாரங்கள் என்ன செய்யலாம் என்று நீங்கள் கேட்டால் அதையும் நாம் சொல்கிறோம். மனித வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாத நாளே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வாழ்க்கையில் ஏற்படும் தீராத கஷ்டங்களை போக்க தினந்தோறும் விநாயகர் வழிபாடு மிகவும் சிறந்தது. அந்த வகையில் எப்படிப்பட்ட பிரச்சனையும் வந்த வழி தெரியாமல் சென்றுவிட விநாயகரை மனதார நினைத்து நான் சொல்வதை போல நீங்கள் பரிகாரம் செய்தால் கண்டிப்பாக அது விலகி ஓடிவிடும். தற்போது அந்த பரிகாரத்தை வீட்டில் இருந்தபடி எப்படி செய்யலாம் என்று நாம் தெளிவாக பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை உங்களது வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும். கட்டாயம் அன்று அசைவம் சாப்பிடக்கூடாது. உங்கள் வீட்டில் தோரண கணபதி படம் இருந்தால் இன்னும் அந்த நாளில் சிறப்பு. செலவோடு செலவாக சின்ன தோரண கணபதி படத்தையும் வாங்கி பூஜை அறையில் வைத்து விடுங்கள். தோரண கணபதி முன்பாக ஒரு தீபமேற்றி வைத்துவிட்டு அந்த விநாயகருக்கு ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியும் நாட்டு சர்க்கரையை கலந்து 2 ஏலக்காய்களை நசுக்கி போட்டு கலந்த கலவையை நிவேதனமாக படைக்க வேண்டும். வாரத்தில் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை என்று மட்டும் இந்த முறையில் வழிபாடு நடத்தினால் போதும். தொடர்ந்து 11 வாரங்கள் செய்து வர உங்கள் கடன் பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள். விநாயகருக்கு நைவேத்தியமாக வைத்த அந்த கலவையை பசுமாட்டிற்கோ அல்லது எறும்புகளுக்கோ அல்லது காக்கை குருவிகளுக்கோ உணவாக அளித்துவிட வேண்டும். உங்கள் வீட்டில் தினந்தோறும் 2 ஏலக்காய்களை விநாயகர் பெருமானுக்கு நைவேத்தியமாக வைத்து தீபமேற்றி மனதார வழிபட்டு வந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்ந்துவிடும். இதுவும் ஒரு வழிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.